ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார இதழ் 5வது வருடம் 20வது இதழ், மே 15 தேதி 2022. தலையங்கம். ஓடினான், ஓடினான், நாட்டை விட்டே ஓடினான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி வாசக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கெட்டவனெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே என்று ஆதங்கப்படுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இலங்கையிலிருந்து வந்துள்ளது. அது ராஜபக்சேயின் வீழ்ச்சியும் அவனது வீடு தீக்கிரையாகும் காணொளியும் அவனும் அவனது குடும்பமும் உயிர் காக்க தப்பித்து ஓடும் காணொளியும் தான் அது. உலகில் வாழும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி மகிழ்ச்சியை தந்துள்ளது. அவனது வீழ்ச்சியை சிங்களர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆட்சி காலத்தில் பேரினவாதத்தை கையில் எடுத்து சிங்களர் அல்லாதவர்களை, முக்கியமாக தமிழினத்தை வேரோடு அழிக்க பேயாட்டம் ஆடினான். லட்சக்கணக்கான தமிழர்களை கொத்து கொத்தாக கொத்து குண்டு போட்டு கொன்று குவித்த படு பாதக பயல் அவன். ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி என்ற பாசிச வேதத்தை எங்கும் போதித்தான். சாத்தான் வேதம் ஓதியது. அவனின் கொடுங்கோல் ஆட்சியின் கோர பற்களிடமிருந்து தப்பி பிழைப்பதற்காக தமிழர்கள் அனைவரும் பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக ஓடிவிட்டார்கள். இன்றும் அவர்கள் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அவன் முதலில் தமிழினத்தை வேரோடு அழித்து கொண்டிருந்த போது சிங்களர்கள் அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இஸ்லாமியர்களை துன்புறுத்திய போதும் பெரும்பான்மையான சிங்களர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்தவருக்கு வரும் துயரத்தை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அதுவே அவர்களுக்கே வரும் என்பார்களே. அதுபோல அவரின் தான்தோன்றித்தனத்தால் சிங்கள பேரினமும் மட்டுமல்ல, சிங்கள நாடே வறுமையிலும் அனைத்து பற்றாக்குறையாலும் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியாலும் தத்தளித்த போதுதான் சிறுபான்மையினரின் துயரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தவறால் இன்று தங்களுக்கு நேர்ந்த அவலத்தை இன்று உலகமே வேடிக்கை பார்த்து எள்ளி நகையாடுவதை எண்ணி தங்களின் பேரின பாசிச கொள்கை எவரையுமே விட்டு வைக்காது என்பதை வெகு தாமதமாக உணர்ந்துள்ளார்கள் சிங்களர்கள். துயரம் வந்தால் பிரிவினைகள் அழியும் என்பதற்கிணங்க இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து பேரலையாக எழுந்து போராட ஆரம்பித்த போது அந்த பாசிச சர்வாதிகாரி வேஷக்காரன் ராஜினாமா செய்துவிட்டு அவனும் அவனது குடும்பமும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். துவேஷத்தால் தூண்டப்படும் பேரினவாதத்தை விட யாது மூரை யாவரும் கேளி என்ற அன்பு சகோதரத்துவத்தின் மீது கட்டப்படும் மாபெரும் பேரினவாதமே மிக உயர்ந்தது என்பதை இந்த சிங்கள அவலம் நமக்கு சுட்டி காட்டியுள்ளது. அதைத்தான் இறை சமூகம் என்று அழைக்கப்படுகின்றது. நெஞ்சை நிமிர்த்தி சிங்கள பேரினமே வாழ தகுதியுள்ளது என்று கொக்கரித்த அந்த மகிந்த ராஜபக்சே இன்று பதுங்கு குழிக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். மக்களின் பொது புத்தியை எப்போதும் ஏமாற்றிவிட முடியாது. மக்கள் சக்தியை எந்த மாய்மாலத்தாலும் கட்டுப்படுத்திட முடியாது. பிரித்தாலும் நிர்வாகத்தை விட சக மனிதன் மீதான சகோதரத்துவமே மிக உயர்ந்தது என்பதை மனிதகுலம் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இன்றும் காலம் கட்டுத்தருகின்றது. சர்வாதிகார பாசிசம் எங்கு தலை தூக்குகிறதோ, அது நாடோ இல்லை வீடோ எதுவாக இருந்தாலும்
அங்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளலாம். உலக வரலாற்றில் ஆரம்பம் முதல் இன்று வரை சர்வாதிகாரமும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களின் இறுதி முடிவும் அழிவே என்பதை இன்று சிங்களத்தின் மண்ணிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் மீது அதீத பக்தியுள்ளவனாக நடிப்பவன் சுயநலக்காரனாகவும் வக்கர புத்தியுள்ளவனாகவும் இருப்பான். தேசபக்தி என்பதை உயர்த்தி பிடிப்பவனும் ஒரே பேரினம் மட்டுமே வாழ வேண்டும் என்பவனும் மக்கள் விரோத அரக்கனாகத்தான் இருப்பான். அவனிடம் உண்மை இருக்காது. அதிகாரம் ஒருவனை எப்போதும் அழிவு சக்தியாகவே அவனை மாற்றிவிடும். மாபெரும் அளவில்லாத அதிகாரம் அவனை சுற்றியுள்ளவரையும் இறுதியில் அவனையும் அழிக்காமல் விடாது. ஹிட்லர், இடியமின், முசோலினி, ராஜபக்சே போன்றோர் அதற்கு வரலாற்று சான்றுகள். அப்படி எல்லையற்ற சர்வாதிகார வேட்கை கொண்டவர்கள் அனைவருமே பேரழிவின், இழிவின் அடையாளமாக நினைத்து விடுவார்கள். அதுவரை அது அவர்களுக்கு தெரியாது. கெட்டவர்கள் முதலில் நன்றாக வாழ்வதற்கு இதற்காகத்தான். நன்றி. ஞான ஒலி இணைய வார இதழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யாக்கோபு லாபான் உடன்படிக்கை பற்றி பார்ப்போம். யாக்கோபு ஆரானுக்கு வந்து ஆண்டுகள் பல உருண்டோடிவிட்டன. லேயாவையும் ராக்கேலையும் திருமணம் செய்வதற்காக 14 ஆண்டுகள் அவர் லாபானுக்கு ஊழியம் புரிந்தார். இக்காலகட்டத்தில் அவருக்கு 11 புதல்வர்களும் 1 புதல்வியும் பிறந்துவிட்டனர். யாக்கோபின் உழைப்பால் லாபானும் மிகவும் செல்வந்தராகிவிட்டார். தனது தந்தையின் நாட்டிற்கு செல்ல வேண்டும், தனது மனைவியர் பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஆவல் யாக்கோபை ஆரானிலிருந்து கானான் நாட்டிற்கு செல்ல தூண்டுகிறது. எனவே தன் தாய் மாவன் லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக, என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும். தொடக்க நூல் பிரிவு 30, 25 மற்றும் 26 இறைச்சொற்றொடர்கள் என கேட்கின்றார். யாக்கோபு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவருடைய உழைப்பு தனக்கு மிகுந்த செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது லாபானுக்கு தெரியும். எனவே யாக்கோபு தன் தந்தையின் நாட்டிற்கு செல்வதை அவர் விரும்பவில்லை. எனவே, உமக்கு தடை ஏதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும், உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொண்டேன் என கூறுகிறார். அதன்பின் கூலிக்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. மேலோட்டமாக பார்க்கையில் யாக்கோபு கேட்கும் கூலி குறைவாகவே உள்ளது. அவர் ஆட்டு மந்தையினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறியாடுகளையும், கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும், புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன், இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும் என்கிறார். பொதுவாக செம்மறியாடுகள் வெள்ளை நிறம் கொண்டவையாகவும் வெள்ளாடுகள் கருப்பு நிறமுடையவையாகவும் இருக்கும். கலப்பு நிறமோ புள்ளியோ மற்றும் கருப்பு நிறம் கொண்ட செம்மறியாட்டு குட்டிகளும் மிகவும் அரிதாகவே காணப்படும். வெள்ளாடுகளிலும் கலப்பு நிறமோ புள்ளியோ கொண்ட வெள்ளாடுகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். யாக்கோபு கேட்பதை கொடுப்பதற்கு லாபான் ஒத்துக்கொள்கின்றார். அவை பிரிக்கப்படுவதற்கு முன்னால் லாபான் யாக்கோபை ஏமாற்றும் விதத்தில் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும், வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும், கருப்பாய் இருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான். தொடக்க நூல் பிரிவு 30, 35 மற்றும் 36 என வாசிக்கிறோம். லாபான் தந்திரத்துடன் யாக்கோபை ஏமாற்றுகின்றான். யாக்கோபும் லாபானுக்கு சளைத்தவன் அல்ல என்பதை யாக்கோபு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும்
எவ்வாறு பொலிய வைக்கிறார் என்பதிலிருந்து தெரிகிறது. யாக்கோபு ஆடுகளை பொலிய வைக்கும் விதம் பண்டைய காலத்தில் பழக்கத்தில் இருந்த சில வழிமுறைகளாக இருக்கலாம். இந்த பழக்கம் தாய் ஆடு பொலியும் போதும் கருத்தாங்கி இருக்கும் போதும் ஏற்படுகின்ற அனுபவங்கள் வயிற்றில் இருக்கும் கருவுக்கும் கடத்தப்படுகிறது என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். யாக்கோபு தனது திட்டத்தை சரிவர பின்பற்றுகிறார். இதனால் அவருக்கு கூலியாக கிடைக்க வேண்டிய செம்மறியாடுகளின் எண்ணிக்கையும் வெள்ளாடுகளின் எண்ணிக்கையும் பெருகுகின்றன. அவர் செல்வம் மிகுந்தவராக மாறுகிறார். யாக்கோபின் வளர்ச்சி லாபானின் மகன்களிடத்தில் சந்தேகத்தை உருவாக்குகிறது. தனது தந்தையின் சொத்துக்களை யாக்கோபு அபகரிப்பதாக அவர்கள் நினைக்கின்றனர். லாபானும் யாக்கோபுடன் முன்பு போல் அன்பு காட்டவில்லை. இதனால் யாக்கோபு தன் தந்தையின் நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்கிறார். யாக்கோபு தனது கூலியை பெறுவதற்காக லாபானுக்கு ஊழியம் செய்ய தொடங்கி 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மொத்தமாக அவர் 20 ஆண்டுகள் ஆரானில் வாழ்ந்துவிட்டார். இன்னும் தொடர்ந்து வாழ்வது பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரும் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என உறுதி கூறுகிறார். யாக்கோபு தனது மனைவியரை அழைத்து தனது திட்டத்தை கூறுகிறார். ஆரானில் வாழ்ந்தபோது லாபானால் ஏற்பட்ட தீங்குகளையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து கடவுள் அவருக்கு கூறிய அனைத்தையும் கூறி ஆரானை விட்டு தான் பிறந்த நாட்டிற்கு செல்வது கடவுளின் விருப்பம் என்பதை தெரியப்படுத்துகிறார். யாக்கோபின் மனைவியரும் அவர்களின் தந்தை தங்களை அந்நிய பெண்களை நடத்துவது போல் நடத்துவதாக உணர்கின்றனர். எனவே கடவுள் உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்யுங்கள் என யாக்கோபுடன் கூறுகின்றனர். யாக்கோபு தனது உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊழியர்கள், மக்கள் மற்றும் மனைவியருடன் லாபான் ஊரில் இல்லாத நேரத்தில் ஆரானை விட்டு தப்பியோடுகிறார். அவ்வாறு தப்பிச் செல்லும் போது ராகேல் தன் தந்தையின் குலதெய்வ சிலைகளையும் திருடிச் செல்கிறார். இதை யாக்கோபிடமும் அவர் கூறவில்லை. ராகேல் குலதெய்வ சிலைகளை எதற்காக திருடினார் என்பது தெரியவில்லை. தனது தந்தையிடமிருந்து ஏதாவது எடுத்துச் செல்ல வேண்டும் என அவர் நினைத்திருக்கலாம். அல்லது குலதெய்வ சிலைகள் தன்னிடமிருந்தால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் நன்மைகள் உண்டாகும் என நினைத்திருக்கலாம். உண்மையான காரணம் நமக்கு தெரியவில்லை. யாக்கோபு தனது மக்களுடனும் மனைவியருடனும் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு தப்பியோடிவிட்டான் என்பதை அறிந்த லாபான் தனது உறவினர்களுடன் யாக்கோபை விரட்டிச் செல்கின்றார். 7 நாட்கள் பயணத்திற்கு பின் கிளையாது மலைப்பகுதியில் அவர்களை கண்டுபிடிக்கின்றார். யாக்கோபை லாபான் சந்திக்கும் முன் கடவுள் கனவின் மூலமாக, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரிக்கின்றார். அதன்பின் யாக்கோபிற்கும் லாபானுக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடலில் லாபான் யாக்கோபை பல விதங்களில் குற்றம் சாட்டுகிறார். யாக்கோபு அவரை ஏமாற்றிவிட்டதாகவும் அவரது புதல்வியரையும் பிள்ளைகளையும் கடத்தி கொண்டு வந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார். மேலும் யாக்கோபின் இச்செயலால் தனது புதல்வியருக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் முறையான பிரியாவிடை கொடுக்க முடியாமல் போய்விட்டது என அங்கலாய்க்கிறார். அத்துடன் தனது குலதெய்வ சிலைகளை யாக்கோபு திருடிவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார். ராகேல் குலதெய்வ சிலைகளை திருடியது யாக்கோபுக்கு தெரியாது. எனவே அவர் லாபானிடம், உம் குலதெய்வ சிலைகளை யாரேனும் திருடி இருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம், உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என துணிச்சலுடன் கூறுகின்றார். இதைத் தொடர்ந்து லாபான் ஒவ்வொரு கூடாரமாக குலதெய்வ சிலைகளை தேடுகிறார். எந்த கூடாரத்திலும் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக ராகேலின் கூடாரத்திற்கு வருகிறார். ராகேல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேனத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார் என வாசிக்கிறோம். அவர் அவ்வாறு செய்வதற்கு நான் மாத விளக்காய் இருக்கிறேன் என காரணம் கூறுகின்றார். இந்த சூழ்நிலையில் லாபான் ஒட்டக சேனத்தினுள் குலதெய்வ சிலைகளை தேடுவது அவரை தீட்டுப்படுத்தும். ஆனால் ராகேலின் இச்செயல் குலதெய்வ சிலைகளை தீட்டுப்படுத்துகின்ற செயல். இந்த செயலின் வழியாக
ராக்கேல் குலதெய்வ சிலைகளின் ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என தெரிகிறது. ஏனெனில் ராக்கேல் அச்சிலைகளை மதிப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவரது தந்தை அந்த சிலைகளை கண்டுபிடிக்க முடியாமல் செய்துவிடுகிறார். சிலை வழிபாட்டை ஆதரிக்காத ஆசிரியர் சிலைகளை இழிவுபடுத்துவதற்காக இவ்வாறு எழுதுகிறார் என்றும் இப்பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். லாபான் தனது குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியாதது யாக்கோபிற்கு கோபத்தை வரவழைக்கிறது. அவர் லாபானிடம் பலவாறு பேசுகிறார். 20 ஆண்டுகளாக லாபானுக்காக ஊழியம் புரிந்ததையும் லாபானின் செல்வங்கள் பெருகுவதற்கு தான் காரணமாக இருந்ததையும் ஆனால் லாபான் தனது சம்பளத்தை கூட பலமுறை மாற்றியதையும் இன்னும் அவர் செய்த பல தீங்குகளையெல்லாம் எடுத்துரைக்கிறார். கடவுளின் உடனிருப்புதான் அவரை காப்பாற்றியிருக்கிறது என கூறுகிறார். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர் என கூறுகிறார். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்கிறார். கடவுள் எச்சரித்ததால் லாபான் யாக்கோபிற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எந்த தீங்கையும் செய்யவில்லை. இதைத் தொடர்ந்து லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள சம்மதிக்கின்றனர். உடன்படிக்கையின் வாயிலாக லாபானின் குடும்பத்திற்கும் யாக்கோவின் குடும்பத்திற்கும் நடுவில் நல்லுறவு ஏற்படும் என எண்ணுகின்றனர். யாக்கோபு லாபானின் மகள்களான தனது மனைவியரை துன்புறுத்தக்கூடாது. அவர்களை விலக்கிவிட்டு வேறு எந்த பெண்களையும் மணக்கக்கூடாது. மேலும் லாபானும் யாக்கோவும் ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கக்கூடாது என முடிவு செய்கின்றனர். உடன்படிக்கையின் நினைவாக யாக்கோபு ஒரு கல்லை நினைவு தூணாக நிறுத்துகிறார். மேலும் கற்கள் சேகரிக்கப்பட்டு கற்குவியல் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த கற்குவியலுக்கு லாபான் எகர் சகதுத்தா என்றும் யாக்கோபு கலையேது என்றும் பெயரிடுகின்றனர். யாக்கோபு அங்கே கடவுளுக்கு பலி செலுத்துகிறார். அதன்மேல் அவர்கள் உடன்படிக்கை விருந்தில் பங்கு கொள்கின்றனர். அடுத்த நாள் அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான் என வாசிக்கிறோம். யாக்கோபும் தன் தந்தையின் நாட்டிற்கு திரும்புகிறார். யாக்கோபு லாபான் கதை நமது வாழ்வுக்கு சில செய்திகளையும் தருகிறது. யாக்கோபும் லாபானும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகின்றனர். யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தாலும் கடவுளின் உடனிருப்பும் ஆசியும் அவருக்கு இருக்கிறது. அவர் வாழ்வையும் ஆசியையும் கொண்டு வருகின்ற ஒரு பாலமாக உள்ளார். கடவுள் அவருக்கு கனிவு காட்டுகின்றார். அனைத்து உலகிற்கும் தனது ஆசியை வழங்க அவரை ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கின்றார். கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்ற எளியவர்களையும் பலவீனமானவர்களையும் கருவிகளாக பயன்படுத்துவது ஆச்சரியம் தருவதாக உள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு குறைகள் நிறைந்த பலவீனமான பேதுருவைத்தான் புதிய இஸ்ரேலான தனது திரு அவையை கட்டியெழுப்ப தேர்ந்தெடுக்கிறார். அவரால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட யோவானை தேர்ந்தெடுக்கவில்லை. மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்ற வரிகள் எவ்வளவு உண்மையானவை என்பது இதன் வழியாக தெரிகிறது. இரண்டாவதாக, நாம் வழிபடும் கடவுள் அன்பின் கடவுள், வாழ்வை வழங்கும் கடவுள். அவர் நம்மை விட்டு வெகு தொலைவில் எங்கேயோ வான்வெளியில் இருப்பவர் அல்ல. நமது கடவுள் மெய்யியலோ இறையியலோ காட்டும் கற்புலனாகாத கடவுள் அல்ல. அவர் வாழ்வோரின் கடவுள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள். அவர் மனிதர்களின் மேலும் அவர்களது பிரச்சனைகள் போராட்டங்கள் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். நாம் துன்பங்களால் துயரங்களால் சூழப்பட்டு அவரை நோக்கி குரல் எழுப்பும் போது நமக்கு உதவ, நம்மை மீட்க, நமக்கு வழிகாட்ட வருகின்றார். வாழ்வில் ஆபத்துகள் வரும்போது நாம் அவரை அழைக்கும் போது ஆபத்துக்களை அகற்றி வாழ்வை தருபவராக இருக்கின்றார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் பயணித்தால் யாக்கோபு போல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம். மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 31 முதல் 33 மேலும் 34 முதல் 35. யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் கடவுள் நமக்கு தரக்கூடிய செய்தி அன்பு. இயேசுவின் கட்டளை, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பது நம் ஆண்டவர் இயேசுவின் விருப்பம் மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, மாறாக அவரது ஒரே கட்டளை. கடவுள் அன்பு. நம்மோடு வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கடவுளை அளவற்ற அருளாளன் என்றும் நிகரற்ற அன்பாளன் என்றும் அழைக்கிறார்கள். அதேபோல சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் அன்பே சிவம் என்றும் சிவமும் அன்பும் ஒன்றே என்றும் கூறுகிறார். திருவிவிலியத்தில் அன்பே கடவுள் என்று கூறப்படுகின்றது. எனவே அன்பு செய்யுங்கள் என்று சொல்லும்போது கடவுளை போல வாழுங்கள் என்றும் அர்த்தமாகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை போல அன்பு அளவு பரிசோதனை. அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள ஒரு பரிசோதனை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4-16 சொல்லப்பட்ட இறை வார்த்தையில், நம்மிடத்தில் அன்பு இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று விளக்கப்படுகிறது. பொறுமை நம்மிடம் இருந்தால் நாம் அன்பு உள்ளவர்கள், பரிவு நம்மிடம் இருந்தால் நாம் அன்பு உள்ளவர்கள், பொய்மையில் மகிழாமல் உண்மையில் மகிழ்ந்தால் நாம் அன்பு உள்ளவர்கள், அனைத்தையும் பொறுத்து கொண்டால் நாம் அன்பு உள்ளவர்கள், அனைத்தையும் நம்பினால் நாம் அன்பு உள்ளவர்கள், பொறாமைப்படாமல் இருந்தால் நாம் அன்பு உள்ளவர்கள், அழுக்காறு கொள்ளாமல் இருந்தால் நாம் அன்பு உள்ளவர்கள். இவ்வாறு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை வைத்து நம்மிடம் அன்பு இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்ளலாம். நாம் இயேசுவின் சீடர்கள் என எவ்வாறு நிரூபிக்க முடியும்? அன்பு நம்மிடம் இருந்தால் மட்டுமே நாம் இயேசுவின் சீடர்கள் என்று உலகிற்கு சொல்ல முடியும். அன்பு இல்லாத வாழ்க்கையில் நாம் இயேசுவின் சீடர் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். முதல் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறை ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம். திருத்தூதர் பணி நூல் 2:42-47 உள்ள பகுதியில் முதல் கிறிஸ்தவர்கள் அன்பு உள்ளவர்கள் என்பதை 4 விதத்தில் வெளிப்படுத்தினார்கள். 1, திருத்தூதர்கள் கற்பித்தவற்றை கேட்பதிலும், 2, நட்புடன் உறவாடுவதிலும், 3, அப்பத்தை பிட்குதலிலும், 4, இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தும் தங்களது அன்பு வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள். தங்களில் யாரும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ வேறுபாடு பார்க்காமல், தங்களில் யாரும் பணக்காரன் என்றோ ஏழை என்றோ பாகுபாடு பார்க்காமல் வாழ்ந்தார்கள். இதுதான் அன்பு வாழ்க்கை. இவ்வாறு அவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று பகிரங்கமாக அறிக்கையிட்டார்கள். இதனால்தான் நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. எனவே அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாய் நாமும் வாழ அன்பு வாழ்க்கையை வாழ்வோம். அவரது ஒரே கட்டளையாகிய அன்பு கட்டளையை கண்டிப்பாக கடைபிடிப்போம். ஆமேன். சுபிப்பமாக. அன்பே உருவான இறைவா,
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகிலே அன்பை நாங்கள் வாழ வேண்டும் என்று அன்பு கட்டளையை அவர் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அன்பை வாழ்வதன் வழியாக நாங்கள் உம்மோடு இணைய அருமையான வழியை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீரே அன்பு வடிவாக இருக்கிறீர். இந்த நற்செய்திக்கேற்ப நாங்கள் வாழ்ந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, மனதார அன்பு செய்து, பகைமையை மறந்து ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். இந்த வாரம் எங்கள் அனைவருக்கும் ஒரு அருளின் வாரமாக அமைய செய்தருளும். திருப்பலி முன்னுரை. நாம் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்புதான் நாம் இயேசுவின் சீடர் என்பதற்கான அடையாளம் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த அன்பு உறுதி பெறவும் நம்பிக்கை வலு பெறவும் வரம் வேண்டி வருகை தந்துள்ள இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்து இயேசு எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ அவ்வாறே நாமும் மடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும். அன்புதான் கிறிஸ்துவர்களின் அடையாளம். அன்புதான் நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதற்கான சாட்சியம் என்ற கருத்துக்களை மையமாக கொண்டுள்ளது இன்றைய இறை வழிபாடு. நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தம் தந்தையாம் கடவுளின் அன்பை முழுமையாக மக்களோடு பகிர்ந்து கொண்டதைப் போல நாமும் அவர் தந்த அன்பை தமக்கு அடுத்திருப்பவர்களோடு பகிர்ந்து வாழ்கிறோமா என்பதை குறித்து இன்றைய வழிபாடு வழியாக சிந்திப்போம். மனித வாழ்க்கையில் துன்பம் என்பது இயல்பானது. அத்துன்பத்தை தாங்குவதற்கு எத்தகைய மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதன்மையான அன்பு கட்டளை பற்றியும், அதன் வழியாக ஒளிர வேண்டிய நமது சீடத்துவ வாழ்க்கை பற்றியும் இன்றைய வாசகங்கள் எடுத்து இயம்புகின்றன. இயேசுவின் சீடர்களாய் அவரை போன்று எல்லோரையும் அன்பு செய்து வாழும்போது நம்மை முழுமையாக அவருடைய கைகளில் ஒப்படைத்து சரணாகதி அடையும் போது வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறுகின்றன. இயேசுவின் அன்பு மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அன்பு, பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளும் அன்பு. அத்தகைய அன்பை நமது வாழ்வில் கடைபிடித்து அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி வாழவும் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரது அடிச்சுவடுகளில் வாழ்ந்து நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் இறை அருளை வேண்டி இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். முதல் வாசக முன்னுரை. பவுலடியாரின் முதல் தூதுரை பயணத்தின் இறுதி பகுதியான இன்றைய முதல் வாசகமானது, அன்பு ஆற்றல் மிக்கது, அது எத்தகைய பணியையும் செய்யக்கூடிய சக்தி நமக்கு தர வல்லது என்பதை விளக்குகிறது. இயேசுவின் புதிய கட்டளையை ஏற்று அன்பு செய்து வாழ்வதன் வழியாக நாம் இயேசுவின் சீடர்கள் என்று சான்று பகர அழைக்கும் திருத்தூதர் பணிகள் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. யோவான் கண்ட ஏழாவது மற்றும் கடைசி காட்சி புதிய விண்ணுலகத்தையும் புதிய மண்ணுலகத்தையும் காட்சிப்படுத்துகின்றது. விண்ணுலகத்தில் உறையும் இறைவன் நம் மத்தியிலே, நம் உள்ளத்திலே வாழ்கிறார். அவரது ஆட்கொள்ளும் அன்பு எங்கெல்லாம் வியம்பித்துள்ளதோ அங்கெல்லாம் சாவு இராது, துன்பம் இராது, கண்ணீர் இராது என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். அன்பே வடிவான தந்தையே இறைவா, அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று தங்களையே அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை ஆயர்கள், எம் பங்கு தந்தையர், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அருட்பணிகளில் ஏற்படும் துன்பங்களையும் போராட்டங்களையும் பவுலைப் போல், பர்னபாவைப் போல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற மனநிலையில் ஏற்றுக்கொண்டு வெற்றி கொள்வதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் உள்ள உறுதியையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இந்த உலகத்தை ஆளும் அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின்
பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழவும், எங்களது அன்பு சுயநலமற்றதாய் ஆழமானதாய் அர்த்தமுள்ளதாய் எல்லோருக்கும் வாழ்வு தருவதாய் அமைந்திடவும், அவற்றின் மூலம் புதியதொரு விண்ணுலகத்தை இன்றே இப்போதே இம்மண்ணுலகத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை அன்புடன் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, நாட்டை ஆள்வோரை உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்காது சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உலகமே வியந்து போற்றும் எம் நாட்டின் பண்பாட்டினை கட்டி காத்திடும் நல்ல தலைவர்களாய் அவர்கள் விளங்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வத்திகான் செய்திகள். ஒற்றுமையே பிரச்சனைகளை களைவதற்கு உதவும். இவ்வாண்டு ஜூலையில் காண்டர்பரி பேராயர், ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபை தலைவர் ஆகியோருடன் தென் சூடானுக்கு அமைதியின் திருப்பயணியாக செல்லும் நாளாக காத்திருக்கிறேன். இவ்வாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஒன்றிணைந்த பயணப்பாதை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கத்தோலிக்க திரு அவைக்கு ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவ சபை தன் கருத்துக்களை வழங்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே 13 இவ்வெள்ளி காலையில் அச்சபை பிரதிநிதிகளிடம் கேட்டுக்கொண்டார். ஆங்கிலிக்கன் கத்தோலிக்க பன்னாட்டு உரையாடல் குழுவினரை இவ்வெள்ளியன்று திருப்பீடத்தில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் காண்டர்பரி பேராயர், ஸ்காட்லாந்து கிறிஸ்தவ சபை தலைவர் ஆகியோருடன் தென் சூடானுக்கு அமைதியின் திருப்பயணியாக செல்லும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்தவ சபைகளின் முழு ஒன்றிப்பை நோக்கிய பயணத்தில் ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவ சபையோடு இணைந்து நடப்பதற்கு கத்தோலிக்க திரு அவை தன்னை அர்ப்பணித்துள்ளது என்பதை இச்சந்திப்பிலும் திருத்தந்தை வலியுறுத்தி கூறினார். கத்தோலிக்க திரு அவையில் இடம்பெற்று வரும் ஒன்றிணைந்த பயணம் என்ற நடவடிக்கை தென் சூடானில் அமைதி மற்றும் ஒப்புரவை ஊக்குவிப்பதற்கு தன் ஆவல் ஆகிய இரு அம்சங்கள் குறித்த சிந்தனைகளை இச்சந்திப்பில் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த வார விவிலிய வாசகங்கள். 15/5/2022 ஞாயிற்றுக்கிழமை முதல் 21/5/2022 சனிக்கிழமை வரையுள்ள வாசகங்கள். 15/5/2022 ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 21-27 முடிய. இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21:1-5 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31-33 மற்றும் 34-35. 16/5/2022 திங்கட்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5-18 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 14:21-26 இறை வார்த்தைகள். 17/5/2022 செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14,
இறை வார்த்தைகள் 19-28 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 27-31 முடிய. 18/5/2022 புதன்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. 19/5/2022 வியாழக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 7-21 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-11 முடிய. 20/5/2022 வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 22-31 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12-17 முடிய. 21/5/2022 சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 18-21 முடிய. விவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் அதிகாரம் 14 தலைப்பு ஒழுக்கமுடைமை. குறள் எண் 133. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள்: ஒழுக்கமுடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் என்கிறார் வள்ளுவர். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நட்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். பிலிப்பியர் 4:8. இறைவசனம் 8. ஆபிரகாமின் உறவினர் பெயர் லோத். இவரும் ஆபிரகாமை போன்ற நற்குணங்களை உடையவர். அதனால்தான் அவர் சோதோமின் நுழைவாயிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர்களை கண்டதும் எழுந்து அவர்களை சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். ஏனென்றால் அந்த சோதோமின் நகரில் வாழ்ந்த அனைவரும் தீச்செயல் புரிந்தவர்கள், எவரையும் மதிக்க தெரியாதவர்கள், கடவுளை தூசிப்பவர்கள். ஆதலால் அவர்களை அழிக்க நினைத்ததை ஆண்டவர் ஆபிரகாமிற்கு அறிவிக்கிறார். உடனே ஆபிரகாம் தனது உறவினர் லோத்து சோதோமின் நகரில் இருப்பதை நினைந்து ஆண்டவரிடம், தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என்று அவருக்காக வாதாடுகிறார் ஆபிரகாம். இதை நினைவில் கொண்டு கடவுளும் அவருக்கு இறங்கி லோத்தை காப்பாற்றவே தம் தூதர்களை அந்த நகருக்கு அனுப்பி வைத்தார். அதற்கேற்றவாறு லோத்து அந்நகர வாயிலில் அமர்ந்திருக்கும் பொழுது கடவுள் தூதர்களைக் கண்டு ஓடிச் சென்று வணங்குகிறார். பிறகு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழிப்பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். தொடக்க நூல் 19 இறைவசனங்கள் 2-3. மேலும் அந்நகரை சேர்ந்த தீய ஆடவர்கள் அன்றிரவு அவர்களுக்கு தொல்லைகளை தந்தனர்.
அதிலிருந்து தூதர்கள் லோத்து குடும்பத்தினரை அந்நகரை விட்டு அழைத்து சேவார் என்ற சிறிய நகருக்குள் செல்ல அனுமதித்தனர். அங்கு செல்லும் வரை காத்திருந்து பின்னர் சோதோம் குமராமே கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்த ஆண்டவர். தொடக்க நூல் 19:4-29 இதுவரையிலும் லோத்தினால் எந்த தவறும் நடைபெறவில்லை. லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார். சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி, நம் தந்தை வயது முதிர்ந்தவர், உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை. வா, நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம். இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்து கொள்வோம் என்றார். அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி, நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக்கொண்டேன், இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம், நீ சென்று அவருடன் படுத்துக்கொள். இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றாள். அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள். இம்முறையும் அவள் படுத்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது. இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர். தொடக்க நூல் 19:36. லோத்து தன் மகள்களிடம், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அப்பெண்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்லை. லோத்து எத்தனை வருடங்கள் நீதிமானாக இருந்தார் என்பதை விட தன் கடைசி காலங்களில் அவர் வம்சம் குடும்பம் நல்ல பெயர் சொல்லும்படி அமையாமல் ஒழுக்கம் சிதறி இழி சொல்லுக்கு ஆளானது என்பது உண்மையாயிற்று. ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகி விடுகிறது. ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. சபையுரையாளர் 7:8. இயேசுவுக்கே மகிமை,